இன்னைக்கு வெண்ணந்தூர் ஏரியில உள்ள திட்டுகளில் செடி வைக்க போகிறோம். ஏரிக்குள்ள கருவேல மரம் மொத்தமாக நிறைய வளர்ந்துருக்குது ஒரு இடத்துல, ஒரு திட்டு மாதிரி. அந்த இடத்துல அரைக்கி விட்டு உள்ளே போய் இருக்கிற கருவேல மரத்தை வெட்டிட்டு உள்ள ஆலமரம் வைக்க போகிறோம். இப்போ பின்னாடி எனக்கு மாற்றத்தை மட்டும் எடுத்து விடு, என் முதுகில் மாட்டது மட்டும் எடுத்து. ஆ ஓகே, போகலாம். மேலே மாட்டு, மேலே மாட்டு, மண் மட்டும் பொறுமை பார்க்கணும், பொறுமை. இழுத்து விடுங்க, இழுத்து விடுங்க. ஆ ஓகே. அது மேலே தொடவிட்டுன்னா செத்தம், வேரோடவே செத்தம். எந்த பக்கம் வேணும்? அதுதான் பண்ணு எடுத்து. ஏன்னா இதை அழிக்கிறதுக்கு சின்ன விஷயம் இல்லை. அண்ணா கொத்தோ, நான் கடப்பாரு மீட்டு எடுத்து அங்கே போயிருங்க. தலைவு பிடிங்க, இல்லை கொஞ்சம் கொடுக்கலாம். தண்ணிக்கு பஞ்சம் இல்லைன்னா நம்ம தண்ணி ஊற்றாவில் ஏத்திரியும் இழுத்துக்கோ. என்ன செடி? நாகப்பழம். என்ன நீர் மருது? நீர் மருதுங்களா? சிறப்பு ரொம்ப ஆளாக இறங்கிடுச்சிங்க. கொஞ்சம் மண்ணு தள்ளிடு, மண்ணு தள்ளிடுங்க. இல்லை இல்லை, அழுகிடுவேண்ணா. இது ஏன்னா இதாக இருக்குல்ல, ஏரி இல்லை. என்ன என்ன செடி வைக்கிறீங்க இன்னைக்கு? அத்தி மரம். வெண்ணந்தூர் ஏரியில் இன்னைக்கு நீர் மருது ஒன்று, அத்தி மரம் ஒன்று வச்சுருக்கோம். ஏற்கனவே கருவேல முள்ளெல்லாம் முழுசாக ஒரு இடத்துல வெட்டி போட்டிருக்குது. அடுத்த வாரம் வந்து அந்த இடத்துல ஆலமரமும் அரச மரமும் உள்ளே வச்சுருவோம். வேலி போடுறதுக்காக சுற்றி இருக்கிற கருவேல செடியை வெட்டி வேலி போட போகிறோம். அதுதான் என்ன ஒரே போட்டுதான். இன்னைக்கு கோபி வந்து புளியஞ்செடி நம்ம வெண்ணந்தூர் ஏரிக்குள்ள வைக்கிறாங்க. இந்த இடத்துல மூங்கில் மரம் வைக்கிறோம். கருவேல மரத்துக்கு அடியிலேயே வைக்கிறதா திட்டம், ஏன்னா அது கொஞ்சம் நிழல் தேவை. மூங்கில் செடி அருள் வைக்கிற அப்படி. ஈஸியாக இருக்கு, வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். கருவேல மரமாக இருக்கிற இந்த ஏரி திட்டுக்குள்ளே மொத்த கருவேல மரத்தையும் எடுத்துகிட்டு ஆலமரமும் அரச மரமும் வைக்க போகிறோம். இப்போ இது முழுக்க கருவேல மரம் இருந்துச்சு, இதெல்லாம் வெட்டி பாதை பண்ணிட்டோம். பாதை பண்ணிட்டு உள்ளே சூரிய ஒளி வர மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வெட்ட வேண்டியது இருக்குது. நீங்கள் வச்ச இடத்துல சரியாக சூரிய ஒளி இருக்குது. ம் ம்
இந்த இடம் ஃபுல்லா வெட்டி இருக்கு. இந்த இடத்தை காலி பண்ணியிருக்கு. இன்னும் மேலே படுறதெல்லாம் சைடில் இருக்கிறதெல்லாம் வெட்டி விட்டால் நல்லா வெளிச்சம் வந்துடும். இந்த இடத்துல ஆலமரம் நல்லா வளர்ந்துடும். இது ஒரு திட்டு, சுற்றி தண்ணி இருக்குது. அந்த அண்டை வந்து ஆகாய தாமரையெல்லாம் படுற மலர்ந்துருக்குது செடி. தண்ணி இருக்கு அங்கே. இது வந்து முழுக்க ஒரு திட்டு. இது முழுக்க வந்து இந்த கருவேல செடிகளை காலி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆலமரமும் அரச மரமும் ரெண்டு மரம் இருக்கிற திட்டாக இதை மாற்ற போகிறோம். இன்றைக்கி வெட்டுற வேலையும் இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. அதனால் செடி இங்கே வச்சுட்டு அடுத்த வாரம் வந்து செடி குழி பறித்து நடுவோம். போன வாரம் வெனந்தூர் பசுமை குழு சார்பாக ஒரு மரத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு குழி வெட்டினோம். குழி வெட்டிட்டு சரி முள்ளெல்லாம் அதிகமாக இருக்குன்னு வெட்டிட்டு இது நல்லான் இருந்தோம். அதுக்குள்ளே யாரும் இங்கே நெட்டுட்டாங்க. ஆனால் டெய்லி இப்போ ஒவ்வொரு மரமாக வெட்டலான்ருக்குறோம். முழுசாக வெட்டிட்டு ஃபுல்லாகவே இது ஒரு 30 சென்ட் பக்கமாக வரும். இது ஃபுல்லாகவே நாங்கள் மரம் நெல்லான்ருக்கோம். வெச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். மேல மேல படுது முள்ளு. கண்ணு ஒருத்தர் போயிலுங்க. என்ன நின்னால போயிலுங்க. அதுதாங்க, எண்ணெய் மட்டும்தான் தேவை. ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு ஒருத்தர் வெட்டி வெட்டினா போதும். தலவு பிடிங்க, தலவு பிடிங்க. காவ கொச்சு தானு. இருங்க இருங்க இருங்க. பின்னாடிக்கிறத அது போயிருங்க. இது வேணாம், உங்களுக்கு தாண்டி போயிட்டு அப்புறம் நம்ம வெட்டிக்கலாம். ஆனால் உள்ளார வந்து இதே வந்து நிறுத்த இது ரெண்டையுமே வந்துருமா? அதை வெட்டுட்டோம். ஆ போதுங்க, அண்ணாண்ட வெட்டுங்க. அதை தாண்டி போயிரு. ஐயோ அங்கிட்டு போங்க. இல்லையா அங்கிட்டு அங்கிட்டு திருநெல்வேலி பாத்தியா? சரி இந்த வாங்கிட்டுதா. பஜ்ஜிக்கு கூட ஜி சொல்லக்கூடாது. அதுக்கு கூட சொல்லக்கூடாது. பாலாஜினாலும் ஜி வரக்கூடாது.
பச்சிக்கு சொல்லாம பச்சி வெற்ற கருவேல மரத்தோட கிளைகள் எல்லாம் வெட்டி இந்த மாதிரி நட்ட செடிகளுக்கு வேலியாக போட்டுட்ருக்கோம். போன வாரம் நட்ட செடியை மாடோ வந்து கடிச்சிருச்சு, சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நேற்று மழை பெஞ்சதுனால மறுபடியும் துளிர்த்து வளருது, அதனால் அதுக்கு பாதுகாப்பாக இதுதான் செடி. இந்த தண்டு தான் செடி. இந்த மாதிரி ஏற்கனவே நட்ட 6 செடிகளுக்கும் வேலி போட்டுட்ருக்கோம். ஆ இல்லைங்க, கடப்பாறை 800 ரூபாய்க்கு பட்டுக்கு தான் கொடுத்தேன். பட்டுக்கா? பெரிய கடப்பாறை. ஏன் அந்த கதையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு முன்பக்கத்தில் இவ்வளோ தூரம் வெட்டியாச்சு. இடது பக்கமாக கொஞ்சம் ஒரு 2 இடத்துல வெட்டியிருக்கு. மொத்தம் 8 மரங்கள் வெட்டினோம். 8 மரங்கள் வச்சுட்டு உள்ளே 2 செடி வச்சுருக்கு. ஏற்கனவே 6 செடி வச்சுருந்தோம். இப்போ இந்த 8 மரங்கள் வெட்டினதுக்கு, சீமக்கருவாழை மரம் வெட்டினதுக்கு இவ்வளோ தூரம் விறகு வந்துருச்சு. இவ்வளோ கட்டைகள் வந்துருச்சு 2 வண்டியில். தினமும் வந்து 2 மரமாக வெட்டி இந்த மொத்த இடத்தையுமே வந்து சீமக்கருவேல மரமே இல்லாமல் பண்ணுற மாதிரி தினமும் உடற்பயிற்சியாகவும் இருக்கும், மரங்களும் மொத்தமாக அழிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ வந்து இந்த மரத்தை வந்து என்ன பண்ணலான்ட்டுனா, கடைகள் யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்.